சமீபத்தில் துணிவு திரைப்படத்தின் கொண்டாடத்தின் போது ரசிகர் ஒருவர் லாரியிலிருந்து கீழே விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையையும் ஒரு அதிர்ச்சியையும் சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருந்தது. அதாவது கடந்த 11ஆம் தேதி தலை நடித்த ஏகே அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் துணிவு திரைப்படமும் விஜய் அவர்கள் நடிப்பில் வாரிசு திரைப்படமும் ஒரே நாளில் வெளியானது. இதில் துணிவு திரைப்படத்தின் ரசிகர் சோ கொண்டாட்டத்தின் போது ரசிகர் ஒருவர் லாரியிலிருந்து கீழே விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நடிகர் சரத்குமார் அவர்கள் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால் நேற்று அவர் வீடு திரும்பிய பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இன்று ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மூலம் உடனடியாக அவர்களை அங்கு அனுப்பி தன்னால் இயன்ற நிதியுதவி முதலில் அவர் 25,000 ரூபாய் கொடுத்து ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அனுப்பி கொடுக்க சொல்லியிருக்கிறார். அங்கு சென்று அவர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவர்களிடம் ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் போனில் தொடர்பு கொண்டு அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேரில் வந்து ஆறுதல் சொன்னால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனே யாருமே செய்ய முடியாது. உடனடியாக தன்னுடைய வீட்டில் இருந்து உடனடியாக கிளம்பி சரத்குமார் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த இறந்த இளைஞரின் வீட்டுக்கு நேரில் வந்த சரத்குமார் அவர்கள் அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து மேலும் 100,000 ரூபாய் அவர்களுக்கு நிதியுதவி கொடுத்து எவ்வளவு கொடுத்தேன் அப்படிங்கிறத கூட தெரிவிக்காமல் ப்ளஸ் பத்திரிகையில் தெரிவிக்காமல் நிதியுதவியை கொடுத்து கூட நின்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் படிப்பு செலவுகளில் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள், நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தார். இந்த செயல் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லார் மத்தியிலும் பாராட்ட பெற்றுட்டுருக்கு. இந்த நிலையில் ஒரு சாரார் வந்து வேண்டுமென்றே சரத்குமார் அப்படிங்கிற ஒரு பெயர் தெரிஞ்சாவே அவரை வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு தெரிஞ்சிட்ருக்கா என்னென்னு தெரியலை. அவர் என்ன செஞ்சாலுமே ஒரு குறிப்பு வந்து அவர் குற்றம் சொல்லறக்கே தெரிகிறாங்க அப்படி தான் சொல்லணும். அதாவது அவர் பத்திரிகையாளர் சந்தித்த முடிஞ்சு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து மற்ற நடிகர்கள் வந்து பார்க்கலையான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாரு, நான் மற்ற நடிகர்கள் எப்படி இருக்காங்க தெரியாத சூழ்நிலை இருக்கும், நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சரத்குமார் கட்சி சார்பிலையும் வரல, தனிப்பட்ட முறையில் நான் வந்து பார்த்து என்னால் முடிஞ்ச நிதியுதவியை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டது கூட நான் இவ்வளவு ரூபா பண்ணேன்னு சொல்லி விளம்பரப்படுத்தாத நபரை வேண்டுமென்றே விளம்பரத்துக்காக பண்ணார் அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் கூட நின்று ஒரு உதவி செய்யும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது அவங்களை அந்த மாதிரி சொல்லும்போது அடுத்தவர்கள் உதவி செய்வது எப்படி முன் வருவார்கள் அப்படின்னு தெரியல. சில பேருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நேரங்களில் உதவி பண்ணுறவங்க நீங்கள் உதவி பண்ணலை அப்படின்னாலும் இந்த மாதிரி உதவி செய்கிறவங்களை நீங்கள் வந்து இரிட்டேட் பண்ணி இந்த மாதிரி தாக்குதல் வார்த்தைகளால் தாக்குதல் நடத்துகிற தயவு செய்து நிப்பாட்டிக்கங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமான வீடியோக்கள் செய்திகளில் வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு சாரார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு சாரார் வந்து சரத்குமார் அப்படிங்கிற பேரை கேட்டாவே அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் இருக்கும்னு தெரியலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் என்ன பண்ணாலுமே, ஏன்னா ஒரு நல்ல தலைவர் நல்ல மனிதர் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் நல்லது நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணுறாரு, அதை வெளியில் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது யார் பண்ணாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிக்கணும். இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டு இந்த நிகழ்வு நடந்து ஒரு வார காலம் ஆகியும் யாருமே வந்து நேரில் சந்திக்கலை. சரத்குமார் அவர்கள் வந்து நேரில் சந்தித்து குடும்பத்துக்கு ஆறுதலாக நின்னது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அவர் குடும்பத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லணும். என்ன தான் ஒரு பக்கம் வந்து விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருந்தாலும் மற்றொரு சார்பாக சரத்குமார் அவர்கள் செய்த இந்த செயலை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மற்ற நடிகர்கள் யாரும் வந்து நேரில் சந்தித்து தன்னுடைய ரசிகர் மட்டும் இல்லாமல் மற்ற திரைக்கலைஞருடைய ரசிகர் அப்படின்னு கூட பார்க்காம நேரில் வந்து பார்த்து நிதியுதவி பண்ணி அவங்க ஆறுதல் தெரிவித்தது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படி தான் சொல்லணும். மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திக்கின்றேன். செய்தி சென்னை செய்தியாளர் பாலச்சந்தருடன் பாலா.